சென்னையில் ரூட்டு தள விவகாரத்தில் கொடூரமாக தாக்கப்பட்டு கல்லூரி மாணவர் உயிரிழந்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்து மற்றும் ரயில்களில் ஒரே வழித்தடத்தில் பயணிக்கும் வெவ்வேறு கல்லூரி மாணவர்கள் அவ்வப்போது மோதிக்கொள்ளும் நிலையில் உயிரே போகும் அளவுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டது எப்படி, என்ன நேர்ந்தது அந்த மாணவருக்கு பார்க்கலாம். பல கனவுகளுடன் கல்லூரி வாழ்க்கையை தொடங்கிய சுந்தரை பிரிந்து தவிக்கிறது அவரது குடும்பம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியைச் சேர்ந்த 19 வயதான சுந்தர் சென்னை மாநில கல்லூரியில் முதலாம் ஆண்டு BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்து வந்தார். தினந்தோறும் கல்லூரிக்கு ரயிலில் சென்று வரும் நிலையில் கடந்த 4ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடந்தது அந்த பயங்கரம். கும்பலாக இருந்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் தாக்கியதில் மாணவர் சுந்தருக்கு வலிப்பு வந்ததாகவும் அப்போதும் அவர்கள் விடவில்லை என்றும் கூறுகிறார் அவரது நண்பர். மூணு பேருமே ஓடணும், அதுல ரெண்டு பேரும் நாங்க ஸ்பீடா ஓடி வந்துட்டோம். ஒருத்த மட்டும் அவன் வந்து கீழே விழுந்துட்டான். அவன் தான் சுந்தரு. அவனை மொத்த பேரும் சுத்து போட்டுட்டு அவனை அப்படியே தலையிலே உடச்சிருக்காங்க. அவன் தலை ஃபுல்லா காயம் போயிட்டு இப்போ இந்த மாதிரி நிலைமை ஆயிட்டான். இதுக்கேத்த தண்டனை அவனுக்கு கொடுத்தா அவனும் இப்போ வந்து உள்ள வந்து ரிமாண்ட் பண்ணியது வந்து ஒரு எப்படியும் ஒரு கரெக்டாக ஒரு 5 பேர் தான் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 15 பேருக்கு மேலே இருக்காங்க. அவங்களுக்கு மொத்த பேருக்குமே ஆக்ஷன் எடுக்கணும். இதில் பாதி பேரும் திருவள்ளூர் பசங்க, பாதி பேர் வந்து கும்மிடி பூண்டி பசங்க. இதில் வந்து திருவள்ளூர் பசங்க மட்டும் தான் மாட்டியிருக்காங்க. இன்னும் கும்மிடி பூண்டி பசங்கள்லாம் மாட்டணும். மொத்த பேருமே பிடிச்சிட்டு இவருக்கு இவனுக்கு ஆன நிலைமைக்கு அதுக்கேற்ற பதில் சொல்லி ஆகணும். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் பச்சையப்பன் கல்லூரியைச் சேர்ந்த 2 மற்றும் 3ஆம் ஆண்டு படித்து வந்த 5 மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஏற்கனவே இருந்த ரூட்டு தள பிரச்சினை குறித்து தெரியவந்தது. ரயிலில் திருத்தணி ரூட்டைச் சேர்ந்த மாநில கல்லூரி மாணவரான சுந்தருக்கும் அதே ரூட்டைச் சேர்ந்த பச்சையப்பன் கல்லூரி மாணவரான சந்துரு என்பவருக்கும் ரூட்டு தள விவகாரத்தில் ஏற்கனவே பிரச்சினை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் தாக்கியதில் கோமா நிலையில் 5 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த சுந்தர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இருக்கிறதே ஒரே ஒரு பையன் சார். இதுக்கு நீதி கிடைக்கலன்னா நாங்க 4 பேருமே உயிரோடு இருக்க மாட்டோம். அவனோட சேர்த்து நாங்க 5 பேருமே இறந்து போயிடுவோம் சார். என் தம்பி இறப்பு கண்டிப்பா ஒரு நியாயம் கிடைச்சு அவனு சார். அவனுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் யாருக்கும் எதுவும் நடக்கக்கூடாது சார். என் தம்பி இல்லாம எங்களால இருக்க முடியாது. ஒரு ஐடி கார்டு போட்டது ஒரு குத்தன்னு அவன் மேல ஒரு துளி டிரெஸ் கூட இல்லாம அவன் அச்சு போட்டிருக்காங்க சார். இதெல்லாம் பார்க்காம ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு போலீஸ் கூட இல்லையா சார். அந்த இடத்துல ஒருத்தர் கூட என் தம்பியை காப்பாத்துறதுக்கு இருக்கலையா. கைது செய்யப்பட்டுள்ள 5 மாணவர்கள் மீதும் காவல்துறையினர் கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர். ரூட்டு தள பிரச்சினையில் ஈடுபடும் மாணவர்களை கைது செய்ய வீடியோ ஆதாரங்களே போதுமானது என்று தெரிவித்துள்ள காவல்துறையினர் 10 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை பெற்றுத்தர முடியும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ரூட்டு தள, கெத்து, போதை போன்ற அற்ப சந்தோஷத்திற்காக குற்றச் செயல்களில் ஈடுபட்டு மாணவர்கள் வாழ்நாளை தொலைப்பது வேதனை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.